हेलो फ्रेंड्स, वेलकम टू श्री तमिल चैनल। इनके नम्म पाक्क पोरदु एन्नन्नु पार्त्तींगन्ना ओरु पायसम रेसिपी दा। इंद वेयिल कालत्तुक्कु एत्त माद्रि उडम्बुक्कु कुलिर्ची तरक्कूडिय पोरुट्कळ सेर्त्तु नल्ल हेल्दियान टेस्टियान ओरु पायसम रेसिपी दा इनके नम्म पाक्क पोरोम। मुदल्ल ओरु कुक्करल ओरु अरै स्पून नेय् सेर्त्तुक्कंगा। இப்போ இந்த நெய்யில ஒரு சின்ன கப்பால ஒரு கப் பாசிப்பருப்பு சேர்த்துக்கங்க। அடுப்பு மீடியம் லோ ஃப்ளேம்ல வச்சு இந்த பாசிப்பருப்பு லேசா வறுபட்டு வாசனை வர வரைக்கும் இத நாம வறுத்தெடுத்துக்கலாம்। பாசிப்பருப்பு லேசா வறுபட்டா போதும், பாசிப்பருப்பு நிறம் மாறிட கூடாது। அப்படி பாசிப்பருப்பு நிறம் மாறச்சுனா பாயாசம் உங்களுக்கு கலரா வராது, கொஞ்சம் கருத்த மாதிரி ஆயிடும். அதனால லேசா வறுத்துக்கங்க, அது போதும். அடுத்து இதில எந்த கப்ல பாசிப்பருப்பு அளந்தீங்களோ அதே கப்ல ஒரு முக்கால் கப் ஜவ்வரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சு சேர்த்துக்கங்க। எதில பாசிப்பருப்பு அளந்தீங்களோ அதே கப்ல ஒரு 6 கப் தண்ணி சேர்த்துக்கங்க। ஒரு கப் பாசிப்பருப்பு முக்கால் கப் ஜவ்வரிசிக்கு 6 கப் தண்ணி சேர்த்திருக்கோம், ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க। உப்பு கொஞ்சமா சேர்த்துக்கங்க। இப்ப இத மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கங்க। 2 விசிலுக்கு அப்புறம் குக்கர்ல இருந்து ஸ்டீம் இறங்கனதுக்கு அப்புறம் திறந்து பாத்தீங்கன்னா பாசிப்பருப்பு ஜவ்வரிசி ரெண்டுமே நல்லா சாஃப்ட்டா வெந்து வந்திருக்கும். அதே நேரத்துல பாசிப்பருப்பு குழஞ்சிடாம கொஞ்சம் முழுசு முழுசாவே இருக்கும், இதுதான் சரியான பதம். திரும்பவும் அடுப்புல வச்சு லேசா சூடு பண்ணிக்கங்க। உங்களுக்கு பாயாசம் டம்ளர்ல ஊத்தி குடிக்கிற மாதிரி தண்ணியா வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சமயத்துல சுடு தண்ணி உங்க கன்சிஸ்டன்சிக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கங்க। பச்சை தண்ணி சேர்க்க கூடாது, நல்லா கொதிக்க வச்சு சூடான தண்ணி தான் சேர்க்கணும். அடுத்து இதுல ஒரு 2.5 கப் பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கங்க। வெல்லம் உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி 2.5 கப்ல இருந்து 3.5 கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம். 2.5 கப் வெல்லம் நார்மலா இருக்கும். இப்போ இந்த பாயாசத்துல வெல்லம் நல்லா கரஞ்சி வர வரைக்கும் நாம இத கரைச்சி விட்டுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா வெல்லம் நல்லா கரஞ்சி எல்லாமே நல்லா சேர்ந்து வந்துடுச்சு। ஒரு 2 நிமிஷம் இந்த பாயாசம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ள நாம ஒரு சின்ன panல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க। இப்போ இது கூட ஒரு 3 டேபிள்ஸ்பூன் பொடியாய் நறுக்கிய தேங்காய் சேர்த்துக்கங்க। இந்த பாயாசத்துக்கு எந்த அளவுக்கு தேங்காய் சேக்கறோமோ அந்த அளவுக்கு பாயாசம் சூப்பரா இருக்கும். நெய்யில வறுத்த தேங்காய் ஒவ்வொரு வாயிலையும் கடிபடும் போது அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால கண்டிப்பா நிறைய தேங்காயை நெய்யில வறுத்து சேர்த்துக்கங்க. அடுத்து இதல கொஞ்சமா முந்திரி பருப்பு சேர்த்துக்கங்க. இப்போ இந்த முந்திரி தேங்காய் ரெண்டுமே நல்லா வறுபட்டு செவந்து வர வரைக்கும் நாம இத வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு முந்திரியும் திராட்சையும் வறுபட்டதும் இப்போ அப்படியே எடுத்து கொதிக்கிற பாயாசத்துல அத சேர்த்துடுங்க। நெய்யில வறுத்த முந்திரி தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் இன்னும் ஒரு 2 நிமிஷம் இந்த பாயாசம் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 1/2 ஸ்பூன் பொடிச்ச ஏலக்காய் பொடி சேர்த்துக்கங்க. கூடவே இந்த அளவுக்கு பச்சை கற்பூரத்தை லேசா கையால பவுடர் பண்ணி சேர்த்துக்கங்க. பச்சை கற்பூரம் ஆப்ஷன் தான், இருந்தா சேர்த்துக்கங்க. இப்போ திரும்பவும் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டு நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொதிக்கிற பாயாசம் கொதி அடங்கின உடனே ஒரு 1/2 கப் கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கங்க. தேங்காய் பாலுக்கு பதிலா சாதாரண பாலை காய்ச்சி ஆற வச்சு அதுக்கப்புறமா கூட சேர்த்துக்கலாம். ஆனால் தேங்காய் பால் சேர்க்கும்போது உங்களுக்கு இன்னும் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு முறை நல்லா கலந்து விட்டோம்னா அவ்வளவுதான் சூப்பரான பாயாசம். இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா குளிர்ச்சி தரக்கூடிய பொருட்களை சேர்த்து நாம சூப்பராக பாயாசம் ரெடி பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.